தவறாம வருவோம் எங்க குலதெய்வம் இந்த கோயிலு இங்க வந்துட்டு மெயின் இப்ப என்னன்னா கல்லர் வெட்டு தான் இங்க மெயினான திருவிழாங்கிறது அதாவது ஒரு சின்ன இளநீ வந்துட்டு கல்லனா நினைச்சு வெட்டி அந்த அந்த தண்ணி படுற இடத்த புனிதமான மண்ணா கருதுவாங்க அந்த மண்ணை எடுக்கிறக்காண்டி தான் எல்லா கூட்டமும் இங்க இவ்வளவு கூட்டமும் வருது அந்த மண்ணை எடுக்கிறக்காண்டி தான் எல்லாரும் எதுக்காகனா அந்த மண்ணை எடுத்து வச்சு அவங்க பூஜை அறையில வச்சு அவங்க வச்சு வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்குங்கிறது ஐதீகம் அதுபடிதான் நாங்களும் வருஷம் வருஷம் இங்க வந்து எல்லா இந்த அந்த மண்ணை எடுத்துட்டு போய் எங்க பூஜை அறையில வச்சிருப்போம் அதனால நிறைய நன்மைகள் நடந்திருக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த கோயில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு எங்க வாழ்க்கையில நல்லது தான் நடந்திருக்கு அதனால நாங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம் எங்க எங்களுக்கு கற்பையில எங்க குலதெய்வம்ங்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வருஷம் வருஷம் நடக்கிற இந்த கலர் வெட்டி திருவிழாவுக்கு கண்டிப்பாக வந்துடுவோம் குடும்பத்தோட வந்து ஒரு நாள் நோம்பு இருக்கும் வரேன் சொல்லுங்கள் அந்த ஒரு மாதம் பிறந்திருந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு வருவோம் வந்து அந்த இங்கே தேரி குடியிருப்பு கோயில் உள்ள கற்கவிழையினார் கோயில் ரொம்ப சிறந்த கோயில் அந்த கோயில் எங்களுக்கு குலதெய்வம் அந்த கோயிலேருந்து இன்றைக்கி சாயந்தரம் நடந்த கலர் வெட்டி திருவிழாவில் அந்த இளநீ வெட்டின உடனே தெளிக்கிற தண்ணி வந்து தீர்த்தமான நினச்சி நாங்கள் அந்த புனித மண்ணை நாங்கள் எடுக்கிறோம் அந்த புனித மண்ணை எடுத்துகிட்டு போய் எங்கள் தொழிலுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஏற்கனவே இந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் வீடு கட்டணும்னு நினச்சி வீடுக்கு அஸ்திவாரமாக போட்டோம் ஆனால் அதுமாதிரி வீடு உயர்ந்தது இதே மாதிரி நாங்கள் தொழிலுக்கு எங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மண்ணை வச்சு நாங்கள் வந்து இது பண்ணுறோம் தொழில் தொழில் வளத்துக்கு வீட்டுக்கு வீட்டிலே மாசுபடி கட்டுறது எல்லாமே இந்த மண்ணில் எங்களுக்கு ஒரு பொன் விவசாயத்துக்கு எல்லாத்துக்குமே தேவையானது இந்த மண்ணில் எங்களுக்கு பொன் சென்னையிலேருந்து வரோம் ரெண்டு வருஷமா இந்த கலர் திருவிழா கோயிலோட கோயிலுக்குள்ளேயே நடந்தது இந்த வருஷம் தான் நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்கிறோம் இந்த புனித மண் என்பது வீட்டில் வீட்டு வாசலை கட்டும் பூஜை வைப்போம் எந்த கெட்ட சக்தி சக்தியும் எங்கள் வீட்டில் வராது குலசாமி எங்கள் கோயில் எங்கள் வீட்டில் இருக்கிறதா நாங்கள் நினைப்போம் இந்த புனித மண்ணுக்கு அவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததாக நாங்கள் எங்கள் முன்னோர்கள் சொல்கிறாங்க நாங்களும் அதை கடைபிடிச்சிட்டு வரோம்